ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழ் சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு செய்யுள், ஒவ்வொரு உரைநடை, ஒவ்வொரு இலக்கணத்துக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன டேர்ம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் பார்க்க போகிறோம். இந்த 7th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு நாம் இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் இயல் இருக்கக்கூடிய திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்ற உரையுடைய பகுதி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும். ஒரு சில பேசிக் டேட்டா வந்து பார்த்தலாம். ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன ஊர்களா இருந்தது, கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு என்னவா மாறுச்சுன்னா நகரங்களா மாறுச்சு. இந்த நகரங்கள் பெரும்பாலும் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்றங்கரைகள்ல தான் இருக்கும். இந்த ஆற்றங்கரைகளை பொறுத்தளவுக்கு இங்க சிறந்து விளங்கிய நகரங்கள் வந்து நிறைய இருந்த பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான். அதுக்கப்புறமா தமிழகத்தின் பழமையான நகரங்கள்ல ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலியினுடைய சிறப்பம்சங்கள் பத்தி தான் இந்த லெசன் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை பொறுத்தளவுக்கு புக்கில் இருக்கக்கூடிய மெத்தட்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்க கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால தான் ரொம்ப எளிமையான முறையில நான் நோட்ஸ் எடுத்து நம்ம வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்னு மூன்று விதமான மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. இவங்கள வந்து மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மூன்று அரசர்களை பொறுத்தளவுக்கு திருநெல்வேலியோட தொடர்புடையவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் தான். பாண்டியர்களின் தலைநகரங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு தலைநகரங்கள் இருந்திருக்கு. முதல் தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை, ரெண்டாவது தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி தான். இந்த திருநெல்வேலி அப்படின்ற ஊருக்கு திருநெல்வேலி அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊரை பொறுத்தளவுக்கு நெல் வயல்கள் இருக்கும் இல்லையா, இந்த நெல் வயல்கள் வந்து வேலி மாதிரி சுத்தி அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கு இந்த பெயர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா திருநெல்வேலி அப்படின்ற சொல்லினுடைய மருவு சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா நெல்லை. அதாவது மருவு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சொல்ல வந்து அதனுடைய பொருள் மாறாத விதத்துல வேறொரு வடிவத்துல சொல்லக்கூடியதான் மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருநெல்வேலி அப்படின்றத வந்து நம்ம பெரும்பாலும் நெல்லை அப்படின்னு சுருக்கி சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா திருநெல்வேலியினுடைய சிறப்ப போற்றிய தமிழ் அறிஞர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் மற்றும் சேக்கிழார் அவர்கள். அதுக்கப்புறமா திருஞான சம்பந்தர் அவர்களும் சேக்கிழார் அவர்களும் திருநெல்வேலியை பத்தி என்ன சொல்லி பாராட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு திருஞான சம்பந்தர் அவர்களும், தன்புருணை புனல் நாடு அப்படின்னு சேக்கிழார் அவர்களும் பாராட்டியிருக்காங்க. இந்த ரெண்டு வாக்கியங்களும் எப்படி கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்றதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் திருஞான சம்பந்தர் அப்படின்ற பெயர்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் மோனையா வந்திருக்கு. அதாவது முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு, இதை ஞாபகம். அதுக்கப்புறமா புகழுறும் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புகழ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட இடமா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நபரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய சிறப்பு வந்து எல்லாருடைய ஞாபகத்திலையும் இருந்தது அப்படின்னா அதை தான் புகழ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புகழுறும் அப்படின்னா ஞாபகம் அப்படின்ற மாதிரி ஞாபகம். இதை வந்து நம்ம சார்பாக ஞாபகம். இதையே நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசனை வந்து நம்ம படிக்கிறப்போ இந்த லெசனில் வந்து திருநாவுக்கரசர் அவர்கள் பற்றி சொல்லவே இல்லை. ஸோ இந்த வாக்கியங்கள் வந்து திருஞான சம்பந்தர் அவர்கள் தான் சொன்னாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக ஞாபகம். ஆனால் மெயின் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இந்த கொஷின் கேட்குற பட்சத்தில் ஆப்ஷனில் வந்து திருநாவுக்கரசர் அதே சமயத்துல திருஞான சம்பந்தர் அப்படின்னு ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஞாபகத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சிமிலரா கொடுத்தாலும் நீங்க ஷார்ப்பா ஆன்சர் அடிக்கலாம். அதுக்கப்புறமா தன்புருணை புனல் நாடு அப்படின்றத பொறுத்தளவுக்கு சேக்கிழார் அவர்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த தன்புருணை அப்படின்றது வந்து ஒரு நதியை குறிக்கும். அதாவது தற்போது தாமிரபரணி என்று அழைக்கப்படக்கூடிய நதியினுடைய முந்தைய பெயர் தான் இந்த தன்புருணை அப்படின்றது. அதே மாதிரி இந்த சேக்கிழார் அப்படின்ற பெயரை பொறுத்தளவுக்கு முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் நீங்க இணைச்சிங்க அப்படின்னா சேர் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாகும். ஸோ தன்புருணை அப்படின்ற நதி வந்து
திருநெல்வேலி அப்படின்ற பகுதியை சேரும் அப்படின்ற மாதிரி இந்த மூணையும் சேர்த்து ஞாபகம் இந்த இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ஞாபகம். நாம சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த டேட்டாவை கன்ஃபியூஸ் ஆகாமல் ஞாபகத்துக்காக மட்டும்தானே தவிர யாரையும் கிண்டல் பண்றதுக்காக கிடையாது, ஓகேங்களா? அதுக்கப்புறமா திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு இங்க என்ன வளம் அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மலை வளம் வந்து அதிகமா இருக்கும். சோ நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய எந்த சிறப்பு மிக்க மலை வந்து இலக்கியங்கள்ல பாராட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதிகை மலை வந்து இலக்கியங்கள்ல பாராட்டப்பட்டிருக்கு. இந்த பொதிகை மலையை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லி பாராட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் பதியலு அறியா பழங்குடி அப்படின்னு ரெண்டு மலைகளை பத்தி குறிப்பிட்டிருந்தாலும் முதலிடம் கொடுத்து பாராட்டப்பட்ட மலை எதுனா பொதிகை மலை தான். இந்த வரிகளை பாடினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள். அதுக்கப்புறமா இலக்கியங்களை பொறுத்தளவுக்கு திரிகூட மலை அப்படின்ற மலையை பத்தி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த திரிகூட மலை அப்படின்றது வந்து எந்த மலையை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா குற்றால மலையை குறிக்கும். இந்த குற்றால மலை அப்படின்றது வந்து புகழ்பெற்ற சுற்றுலா தலம் அப்படின்றது வந்து பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த குற்றால மலையை பொறுத்தளவுக்கு இதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய வரிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்ற வரிகள்ல தான் குற்றால மலையினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வரிகள் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி அப்படின்ற நூல்ல இடம்பெற்றிருக்கு. அதே சமயத்துல இந்த குற்றால குறவஞ்சி அப்படின்ற நூலை எழுதின ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள். அதுக்கப்புறமா திருநெல்வேலி பகுதியை பொறுத்தளவுக்கு இந்த பகுதியை வளமிக்க பகுதியா மாற்றக்கூடிய ஆறு எதுன்னு பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு. நாம முன்னாடியே சொன்னபடி தாமிரபரணி ஆற்றினுடைய முந்தைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்புரணை நதி. அதுக்கப்புறமா இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய கிளையாறுகள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு அதே சமயத்துல காரையாறு சேர்வலாறு கடனா நதி. இவைகள் எல்லாத்தையுமே ஞாபகம். இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு மூன்று கிளை நதிகளும் வேறொரு கிளை நதியினுடைய பெயரையும் கொடுத்து பொருந்தாதது எது அப்படின்னு கூட நமக்கு கேள்வி கேட்கலாம். சோ எல்லாத்தையுமே கவனமா ஞாபகம். அதுக்கப்புறமா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்துல முதன்மை வகிக்கக்கூடிய தொழிலா இங்க என்ன தொழில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உழவு தொழில். அதே சமயத்துல எந்த ஆற்றினுடைய உதவியின் மூலமா இங்க உழவு தொழில் நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு தான். அதே மாதிரி இங்க என்னென்ன பாசன முறைகள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குளத்து பாசனமோ கிணற்று பாசனமோ நடைமுறையில இருக்கு. அதுக்கப்புறமா திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு இங்க எத்தனை பருவங்களா நெல் பயிரிடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பருவங்களாக நெல் பயிரிடப்படுகிறது. அதே சமயத்துல இந்த நெல் போக வேற என்னென்ன பயிர்கள்லாம் பயிரிடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கறிகள் அதே மாதிரி பருத்தி பயிர் வகைகளும் இங்க பயிரிடப்படுகிறது. இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பாயிண்ட், வாழை உற்பத்தியை பொறுத்தளவுக்கு எந்தெந்த பகுதிகளில் பெருமளவு வாழை பயிரிடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் தென்காசி ஆகிய பகுதிகளில் வந்து வாழை உற்பத்தி அதிக அளவு செய்யப்படுது. இங்கு விளையக்கூடிய இந்த வாழைத்தார்களை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம வேற எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு வந்து அனுப்புறாங்க. அதே சமயத்துல நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு எந்த உற்பத்தியில நெல்லை மாவட்டம் வந்து முதலிடமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் உற்பத்தியில வந்து தமிழகத்திலேயே நெல்லை மாவட்டம் தான் முதலிடத்துல இருக்கு. இதுல வந்து நெல்லை நெல்லிக்காய் அப்படின்றத வந்து மேட்ச் பண்ணி ஈஸியா நீங்க ஞாபகம். அதுக்கப்புறமா கொற்கை துறைமுகம் அப்படின்ற துறைமுகத்தை பத்தி நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். இந்த கொற்கை துறைமுகம் அப்படின்றது வந்து எந்த ஆறு கடல்ல கலக்கக்கூடிய பகுதியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு வந்து கடலோட கலக்கக்கூடிய இடத்துலதான் இந்த துறைமுகம் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொற்கை துறைமுகத்தை பொறுத்தளவுக்கு இங்க ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் முத்துக்குளித்தல் வந்து நடைபெறும். அதாவது இங்க விளையக்கூடிய இந்த பாண்டி நாட்டு முத்து வந்து எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாண்டி நாட்டு முத்து உலக அளவுல ஃபேமஸ் ஆனது. இதை வந்து எதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துப்படு பரப்பீர் கொற்கை முன்றுரை அப்படின்ற நற்றினை நூல்ல குறிப்பிடப்பட்ட வரிகள் மூலமாகவும் அதே சமயத்துல கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு அகநானூற்றுல சொல்லப்பட்ட வரிகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா யவனர்கள் அப்படின்ற வணிகர்கள் பத்தி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இந்த யவனர்கள் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க மற்றும் ரோமாபுரி நாட்டை சேர்ந்த வணிகர்களை தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த யவனர்கள் வந்து எந்த பொருளை விரும்பி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுக்கே முத்துவை வந்து விரும்பி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேசிக்கான பாயிண்ட், நெல்லை வந்து எந்த ஆற்றங்கரையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமிரபரணி ஆற்றினுடைய கரையில இருக்கு. இந்த தாமிரபரணி ஆற்றை பொறுத்தளவுக்கு தாமிரபரணின்னு கொடுத்தாலும் சரி, தன்பொருணை நதி அப்படின்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே சேம் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறமா நெல்லை மாவட்டத்தினுடைய நகர அமைப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த நகரத்தினுடைய மைய பகுதியா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லையப்பர் திருக்கோவில் இருக்கு. இந்த நெல்லையப்பர் திருக்கோவில சுத்தி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான்கு பக்கங்கள்லயுமே மாட வீதிகள் இருக்கு. இந்த பகுதியை சுத்தி தான் தேரோட கூடிய வீதிகள் இருக்கு. அதுக்கப்புறமா நெல்லையப்பர் திருக்கோவில பொறுத்தளவுக்கு இங்க எப்பப்பெல்லாம் திருவிழா நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்கள் தோறும் திருவிழாக்கள் நடைபெறும். அதாவது திங்கள் அப்படின்ற சொல்லுக்கு வந்து மாதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ மாச மாசம் இங்க வந்து திருவிழா நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த எந்த வரிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வதாமே அப்படின்ற வரிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வரிகளை சொன்னதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் அவர்கள். அதுக்கப்புறமா நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அந்த காலத்துல இருந்த ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் வந்து அதே பேர்ல இப்பவும் அழைக்கப்படுது அப்படின்றத வந்து சொல்ல வராங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, காவற்புரை தெரு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசரால தண்டிக்கப்பட்டவங்க வந்து சிறை வைக்கப்பட்ட இடம் தான் இந்த காவற்புரை தெரு. அதாவது காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா கூடக்கடை தெரு அப்படின்றத பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து தானியங்கள் விற்கக்கூடிய கடை தெரு. அதாவது கூலம் அப்படின்னா தானியம்னு அர்த்தம். இதுல இருக்கக்கூடிய கூலக்கடை தெரு அப்படின்றது தான் மருவி கூலை கடை தெரு அப்படின்னு மாறி இருக்கு. இந்த கூலை கடை தெரு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வீதிக்கு அடுத்து இருக்கு. அதுக்கப்புறமா அகச்சாலை அப்படின்ற பகுதியினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இங்கதான் பொன் அணையங்கள் உருவாக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. அதாவது இங்கதான் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பேட்டை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, வணிகம் நடைபெறக்கூடிய பகுதி. அதாவது அந்த காலத்துல வணிகம் நடைபெறக்கூடிய பகுதியை வந்து பேட்டை அப்படின்னு சொல்றது நம்மளுடைய மரபாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நெல்லை நகரத்தை பொறுத்தளவுக்கு எந்த பக்கத்துல இந்த பேட்டை அப்படின்ற ஊர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறமா பாண்டியபுரம் திருமங்கை நகர் அப்படின்ற பிளேஸ பத்தி பார்க்க போறோம். இந்த பாண்டியபுரம் அப்படின்ற ஊர் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நின்றசீர் நெடுமாறன் அப்படின்ற மன்னனை வந்து மக்கள் வரவேற்ற இடம் தான் பாண்டியபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி திருமங்கை நகர் அப்படின்றது பாத்தீங்கன்னா, மங்கையர்கரசி அப்படின்ற அரசிய பெண்கள் வரவேற்ற இடம் தான் இந்த மாதிரி அழைக்கப்படுது. இதுல இந்த மங்கையர்கரசி அவர்கள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நின்றசீர் நெடுமாறன் அவர்களுடைய மனைவி. இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டியபுரம் அப்படின்ற பகுதி வந்து எந்த மன்னனை மக்கள் வரவேற்ற இடமாக கருதப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா, மங்கையர்கரசி அப்படின்றவங்க வந்து எந்த மன்னனினுடைய மனைவி அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். இந்த ரெண்டு கேள்விக்குமே என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா, நின்றசி நெடுமாறன் அப்படின்றது தான் ஆன்சர். அதுக்கப்புறமா இதே மாதிரி தான் வீரராகவபுரம் அப்படின்றதும் மீனாட்சிபுரம் அப்படின்றதும், அதாவது வீரராகவர் என்பவர் பெயர்ல அழைக்கப்பட்ட ஊர் தான் வீரராகவபுரம். அதே மாதிரி மீனாட்சி அம்மையார் அவர்களுடைய பெயர்ல அழைக்கப்பட்ட ஊர் தான் மீனாட்சிபுரம். இந்த மீனாட்சி அம்மையார் யாருன்னு பாத்தீங்கன்னா, வீரராகவர் அவர்களுடைய துணைவியார். அதுக்கப்புறமா வீரராகவர் அவர்கள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அரியநாயகர் அப்படின்றவங்களுடைய வழித்தோன்றல். இந்த அரியநாயகர் அப்படின்றவங்க யாருன்னா, நாயக்க மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த நாயக்க மன்னர்கள் அவர்களுடைய தலைவாயாக இருந்தவங்க தான் இவங்க. அதாவது தலைவாய் அப்படின்னா படைத்தலைவர் அப்படின்னு அர்த்தம். சோ நாயக்க மன்னர்களின் படைத்தலைவராக இருந்தவங்க தான் ஆரியநாயகர் அவர்கள். அதே மாதிரி இந்த ஆரியநாயகர் அவர்களுடைய வழித்தோன்றல் தான் வீரராகவர் அவர்கள். இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம். அதுக்கப்புறமா நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இங்க வேற என்ன சிறப்பு வாய்ந்த பகுதிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரமாதேவி, கங்கை கொண்டான், திருமலைபுரம், அதே சமயத்துல வீரபாண்டிய பட்டினம், குலசேகர பட்டினம். அதே மாதிரி இந்த பகுதிகள் எல்லாமே நெல்லை பகுதியைத்தான் சேர்ந்தது அப்படின்றதையும் கவனமா ஞாபகம். அதுக்கப்புறமா நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாளையங்கோட்டை, உக்கிரன் கோட்டை, செங்கோட்டை. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் பத்தி பார்க்க போறோம். அகத்தியர் அவர்கள் வந்து எந்த மலையில தங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதிகை மலையில தங்கியிருக்காங்க. இதே விஷயத்த எப்படி இன்டெரக்டா கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, பொதிகை மலையில தங்கினவங்க யாரு அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம். யாருன்னு பாத்தீங்கன்னா, அகத்தியர் அவர்கள்.
அதுக்கப்புறமா திருநெல்வேலி சிமையில பிறந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரவக்கத்து நம்பசலையார் அவர்கள், நம்மாழ்வார் அவர்கள், பெரியாழ்வார் அவர்கள், குமரகுருபரர் அவர்கள், அதே சமயத்துல திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள், அதுக்கப்புறமா கவிராச பண்டிதர் அவர்கள். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சங்ககால புலவர்கள் அப்படின்றதையும் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அயல்நாட்டு அறிஞர்களை தமிழ் மொழியின்பால் ஈர்த்த பெருமை வந்து எந்த பகுதியை சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி பகுதியை தான் சேரும். சோ திருநெல்வேலிக்கு வந்த அயல்நாட்டு அறிஞர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜி போப் அவர்கள், கால்டுவெல் அவர்கள், அதே சமயத்துல வீரமாமுனிவர் அவர்கள். அதுக்கப்புறமா திருநெல்வேலியை பத்தின சில முக்கியமான குறிப்புகள் வந்து பார்க்க போறோம். முந்தின காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி அப்படின்ற பேரு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, வேணுவனம் அப்படின்னு இருந்திருக்கு. அதாவது வேணுவனம் அப்படின்னா மூங்கில் காடுன்னு அர்த்தம். இங்க என்னென்ன பயிர்கள் வந்து அதிகமா விளையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூங்கில் மற்றும் நெல் அப்படின்ற பயிர்கள் வந்து அதிகமா விளையும். அதுக்கப்புறமா திருநெல்வேலிக்கு பக்கத்துல அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட இடம் எதுனா, ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூரை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த முதுமக்கள் தாளிகள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்தவர்களின் உடலை வந்து புதைக்கிறதுக்காக நம்மளுடைய பழந்தமிழர்கள் பயன்படுத்தின ஒரு விஷயம் தான் இந்த முதுமக்கள் தாளிகள். அதுக்கப்புறமா இங்க என்னென்ன தொல்பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழரினுடைய தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கக்கூடிய சில தொல்பொருட்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆதிச்சநல்லூர் அப்படின்ற பிளேஸ் வந்து இப்ப எந்த மாவட்டத்துல இருக்குன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. அதுக்கப்புறமா தாமிரபரணி ஆற்றினுடைய மேற்கு கரையில வந்து திருநெல்வேலி அப்படின்ற பிளேஸ் இருக்கு. அதே சமயத்துல கிழக்கு கரையில வந்து பாளையங்கோட்டை அப்படின்ற பிளேஸ் இருக்கு. இந்த ரெண்டு பகுதிகளும் பாத்தீங்கன்னா இரட்டை நகரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகுதி எதுனா, பாளையங்கோட்டை பகுதி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து அதிக அளவு கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பா க்வெஸ்சன் வந்து பார்க்க போறோம். திருநெல்வேலி அப்படின்ற பிளேஸ் வந்து எந்த மன்னர்களோடு தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. அதே சமயத்துல இளங்கோவடிகள் வந்து எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாராட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதிகை மலையை வந்து முதன்மை கொடுத்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா திருநெல்வேலி அப்படின்ற பகுதி வந்து எந்த ஆற்றினுடைய கரையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாமிரபரணி அப்படின்ற ஆற்றினுடைய கரையில இருக்கு. அதுலயும் குறிப்பா மேற்கு கரையில இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பொறுத்துக்க பார்க்க போறோம். தன்புருணை அப்படின்றது தாமிரபரணி ஆற்றை குறிக்கும். அதே சமயத்துல அகச்சாலை அப்படின்றது பொன் நாணயங்கள் உருவாக்கக்கூடிய இடத்தை குறிக்கும். அதுக்கப்புறமா கொற்கை அப்படின்றது முத்துக்குளித்தலுக்கு சிறப்பு வாய்ந்தது. அதே சமயத்துல திரிகூட மலை அப்படின்றது குற்றால மலையை குறிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்க, கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களை உங்களுடைய படிக்கட்டா பயன்படுத்தி உங்களுடைய வெற்றி இலக்கை சீக்கிரமா அடைய ட்ரை பண்ணுங்க. நாளை அரசு அதிகாரிகளான உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.